ஒரு நல்ல படம் எடுக்கும்போது அந்த படம் வந்து யாருக்கிட்ட போய் சேரணுமோ அவங்கிட்ட போய் சேரும், அவங்கிட்ட பாராட்டியும் பெறும், உலகமே தலையை தூக்கி வச்சு கொண்டாடும். அதே சமயத்தில் எதிர்வினர்களும் கிளம்பும். அதுதான் இப்போ சூர்யா நடித்து தயாரித்த ஜெய்பீம் படத்தில் நடந்துச்சு. அந்த படம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட வழியை பதிவு செஞ்சுது. தமிழக அரசியல் தலைவர்கள்லேருந்து கடைக்கோடி ரசிகர்கள் வரையும் அந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ஆனால் வன்னிய அமைப்புகள் வந்து எங்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லி அவங்க தரப்பு நியாயத்தை வந்து போராட்டமாக வந்து சொன்னாங்க, சில விமர்சனங்களும் பண்ணாங்க. ஸோ இப்படிலாம் பஞ்சாயத்து ஒரு மாதம் போயிட்டு இருந்த நிலைமையில் ஜெய்பீம் படத்துக்கு உலக அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த படம் ஆஸ்கருக்கே போகும் அப்படிங்கிறது உறுதி மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ கோல்டன் குளோப்னு இருக்கு பார்த்தீங்களா, ஆஸ்கருக்கு முன்னாடி விருது. நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் வந்து கோல்டன் குளோப் வாங்கினாரு, அதுக்கப்புறம் ஆஸ்கருக்கு போய் ரெண்டு அவார்டு வாங்கினாரு. ஸோ என்ன வரலாறு அப்படின்னா, கோல்டன் குளோப் அவார்டு வாங்குற எல்லா படங்களில் 99% படங்கள் ஆஸ்கரை கண்டிப்பாக அடிக்கும் அப்படிங்கிறது தான் வரலாறு. ஸோ இப்போ இந்த கோல்டன் குளோப் அவார்டு பட்டியலில் ஜெய்பீம் இடம் பிடிச்சிருச்சு. அதாவது வெளிநாட்டு படங்கள் பிரிவில் வந்து 5 படங்கள் இருக்கும், அதில் 5 ஒரு படமாக ஜெய்பீம் படம் வந்து இடம் பெற்றுருச்சு. ஸோ கண்டிப்பாக கோல்டன் குளோப்பும் வாங்கும். அப்படி வாங்குற பட்சத்தில் 99.9% ஆஸ்கரை ஜெய்பீம் வெல்லும் அப்படிங்கிறது தான் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சூர்யாவோட ஜெய்பீம் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடச்சி ஆஸ்கரை வென்று ஒரு தமிழனா ஒரு தமிழ் படமாக பெரிய சாதனையை சரித்திரத்தை படைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக உறுதியாக சொல்லுவோம், அதே சமயத்தில் வாழ்த்துவோம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இது பற்றிய கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்தி இருக்குது மீடியா தர்பார் சேனலில், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.